கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. நமஸ்சபாயை மகான்களே, ஸ்ரீயஃபதியான சர்வேஸ்வரனும் பிராட்டி லக்ஷ்மி தேவியும் பொழிகிற அற்புதமான கருணையினால அடியார்களின் நியமனத்தின் பெயரில் அடியேன் இந்த வாரம் முதல் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு உபன்யாச தொடரை தொடங்குகிறேன். இந்த உபன்யாச தொடரின் தலைப்பு ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் என்பது. பெரியோர்களெல்லாம் இந்த காரியம் நிர்விக்னமாய் பூர்த்தி அடையணும் அப்படின்னு ஆசீர்வதிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். உலகத்தில் பகுத்தறிவை நமக்கு தருவது வேதம். நல்ல வழி என்ன, கெட்ட வழி என்ன அப்படின்னு நன்னா பாகுபாடு பண்ணி நமக்கு காண்பித்து கொடுக்கும் வேதம். ஆனால் வேதத்தினுடைய பொருளை அறிவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அதுக்கு முதல்ல வேதம் தெரிஞ்சிருக்கணும், அத்தியனம் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே அதனுடைய அர்த்தங்களை ஒரு ஆச்சாரியன் பக்கலில் ஸ்ரத்தையோடு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுண்டாலும் புரியறது சிரமம். இதனால இந்த வேதத்தினுடைய பொருளை பொதுமக்கள் அறியணும் அப்படிங்கிறதுக்காக கருணையோட மகரிஷிகளெல்லாம் செயல்பட்டிருக்கார்கள். புராணங்கள் அப்படிங்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வேதத்தினுடைய பொருளை நன்கு உணர, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள, அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை ஆராய புராணங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த புராணங்கள் அப்படிங்கிறது 18. அதில் ராஜச புராணங்கள் உண்டு, தாமச புராணங்கள் உண்டு, சாத்வீக புராணங்கள் உண்டு. ராஜச தாமச புராணங்களெல்லாம் ரஜோகுணம் தமோகுணம் உயர்ந்திருக்கக்கூடிய கதைகளை நமக்கு சொல்லும். அவைகளை விட சிறந்தது சாத்வீக புராணங்கள். ஏன்னா சாத்வீக புராணங்கள் நமக்கு பரம்பொருளை பற்றி சொல்லித்தரும், சத்வகுணத்தோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கதைகளை விளக்கும். இப்படி சாத்வீக புராணங்கள் 6 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரதீய புராணம், கருட புராணம், பத்ம புராணம், வராக புராணம், இப்படி 6 புராணங்கள். அதிலையும் மிக மிக சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு புராணம். பொதுவாக புராணங்களை யார் இயற்றினார் அப்படின்னு கேட்டா அதனுடைய பதில் வேதவியாசர் அப்படின்னு வரும். ஆனால் இந்த 18 புராணங்கள்ல விஷ்ணு புராணத்தை மட்டும் இயற்றியது வியாச பகவானுடைய பிதாவான பராசர மகரிஷி. அதனாலேயே இந்த புராணத்துக்கு தனி ஏற்றம் உண்டு. ஒரு நூலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சிறப்பை 3 விதமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அது என்னன்னு கேட்டா, அந்த நூல் எந்த விஷயத்தை பத்தி சொல்றது அப்படிங்கிறது, அதுதான் விஷய வைலட்சண்யம். அடுத்தது அந்த நூல் எப்பேற்பட்டது, எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அதுதான் அந்த கிரந்தத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம், கிரந்த வைலட்சண்யம். 3வது அந்த நூலை இயற்றினவரை பத்தினதான சிறப்பு, அந்த நூலினுடைய வக்தாவினுடைய சிறப்பு, அதை சொன்னவருடைய சிறப்பு, அதுதான் பக்திரு வைலட்சண்யம். அந்த மாதிரி ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு விஷய வைலட்சண்யம் என்ன, கிரந்த வைலட்சண்யம் என்ன, பக்திரு வைலட்சண்யம் என்ன அப்படிங்கிறத சுருக்கி சுவாமி ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்துல அழகான ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகா பவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம்
தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீ ஆளவந்தார் இயற்றிய ஸ்தோத்திரத்தின் பெயர் ஸ்தோத்ர ரத்னம். ஸ்தோத்திரங்களுக்குள்ளே அது ரத்னமானது. அதுல இவர் சொல்றார், புராணங்களுக்குள்ள ரத்னமானது எது தெரியுமோ? அது ஸ்ரீ விஷ்ணு புராணம். சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் அப்படிங்கிறார். புராணத்திலே ரத்னமானது விஷ்ணு புராணம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதை சுவாமி தேசிகன் அழகாக தன்னுடைய ஸ்தோத்திர பாஷ்யத்திலே விளக்குகிறார். அவர் சொல்றார், ஒரு ரத்னத்துக்கு என்ன என்ன குணங்கள் எல்லாம் இருக்கணும், ஒசந்ததொரு ரத்னம் அப்படின்னா அதுக்கு என்ன என்ன குணங்கள் எல்லாம் இருக்கணுமோ அது எல்லாம் இந்த புராணத்துல இருக்கு அப்படின்னு விட்டார். ஒரு உயர்ந்த ரத்னத்துக்கு முதல்ல என்ன குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அத்ராசம் ஆனதம் ரத்னம் ஸ்திரம் போக்யம் பிரகாசகம் மகார்க்கம் மங்களம் மான்யம் சுரக்ஷம் சுக்ரஹம் ரிணாம் அப்படிங்கிறார். இதன் பொருளை சற்று ஆராய்வோம். ஒரு ரத்னம் அப்படின்னா அது தோஷமற்றதாக இருக்க வேண்டும். திராசம் அப்படிங்கிறது ரத்னத்துக்குரிய தோஷத்துக்கு பேராம். ஒரு ரத்னத்துல தோஷம் இருக்கு அப்படின்னா அது திராசமான ரத்னம் அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால நமக்கு ஒரு ரத்னம் வேண்டுமானால் அது தோஷமற்றதாக இருக்க வேண்டும், அத்ராசமாக இருக்க வேண்டும். அதான் முதல்ல சொல்றார் அத்ராசம் அப்படின்னார். அடுத்தது, ஒரு ரத்னத்தை எவன் வைத்திருக்கிறானோ அவன் அதை பத்தி ரொம்ப பெருமைப்படுவானாம். ஒரு ரத்னம் நம்ம கிட்டக்க இருக்கு அப்படின்னா அதை நினைச்சி, ஆஹா எங்கிட்டக்க அல்லவோ வைரம் இருக்கு, எங்கிட்டக்க அல்லவோ வைரூரியம் இருக்கு அப்படின்னு நினைச்சி, அதை நினைச்சி தனக்குள்ளேயே அவன் சந்தோஷப்பட்டுப்பான். அப்பேற்பட்ட சந்தோஷத்தை உண்டாக்கும் ரத்னம் அதனுடைய உடையவனுக்கு. அதனால அதை ஆனதம் அப்படிங்கிறார், அத்ராசம் ஆனதம். அடுத்தது ஸ்திரம் அப்படின்னார், நிலையானது ரத்னம். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த ரத்னம் அப்படியே இருக்கும். அதுதான் உண்மை நகைக்கும் போலி நகைக்கும் உடைய வித்தியாசம். இப்ப இந்த கவரிங் அப்படின்லாம் சொல்றா, அது பார்த்தா பளபளான் இருக்கு, ஆனா 6 மாசம் கழிச்சு பல்லை இழிச்சுடுறது. அந்த மாதிரி இல்லாமல் அது உண்மை பொன்னாக உண்மை ரத்னமாக இருந்தால் அது எப்பொழுதும் ஸ்திரமாக அதே ஜொலிப்போட இருக்கும் அப்படிங்கறதுனால நல்ல ரத்னம் ஸ்திரமாக இருக்கும், ஸ்திரத்தன்மை உடையது அப்படின்னார். ஸ்திரம் அப்படின்னார், அத்ராசம் ஆனதம் ஸ்திரம். அடுத்தது சொல்றார், ஒரு ரத்னம் அப்படிங்கிறது ரொம்ப போக்யமா இருக்குமா, அனுபவிக்க உரியதாக இருக்குமா. ரத்னம் இருக்கு அப்படின்னா அந்த ரத்னத்துல ஒரு நகைய பண்ணி போட்டுண்டா, அதை போட்டுண்டாலேயே நமக்கு போக்யமா ஆனந்தமா இருக்கு, அதை அனுபவிக்க முடியறது. அப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுக்கக்கூடியது ரத்னம் அப்படிங்கறதுனால போக்யம் அப்படின்னார். அடுத்தது பிரகாசகம் அப்படிங்கிறார். பிரகாசகம்னா தன்னை பெற்றவனை இது பிரகாசிப்பிக்குமாம். அதாவது ஒருவன் கிட்டக்க ஒரு ரத்னம் இருக்கு அப்படின்னா அந்த ரத்னத்தினால அவன் பிரகாசனம் அடைவான் உலகத்துல. ஒரு வைர அட்டிகை போட்டுண்டு போறா அப்படின்னா அந்த வைர அட்டிகை போட்டுண்டு இருக்கா பார் அப்படின்னு அதனால 4 பேர் அவர்களை திரும்பி பார்ப்பார்கள். அதனால இந்த ரத்னத்தினால ரத்னத்தை உடையவனுக்கு ஒரு பிரகாசனம் ஒரு பெருமை கிடைக்கிறது. அப்பேற்பட்ட தன்மை உடையது ரத்னம் பிரகாசகம் அப்படின்னார். அடுத்தது மகார்க்கம், மிகவும் விலை உயர்ந்தது ரத்னம். அடுத்தது மங்களம், ஒரு ரத்னம் எப்பொழுதும் நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணுமாம். அதனாலதான் தோஷமற்றதாக இருக்கணும்னு முதல்லயே சொல்லிவிட்டார். மங்களத்தை கொடுக்கும் நமக்கு ரத்னம், மங்கள சின்னம் ரத்னம் மங்களம் அப்படின்னார். அடுத்தது மான்யம் அப்படின்னார். மான்யம்னா போற்றத்தக்கது. சில கிரகங்கள்ல பார்த்தா ரத்னத்தை வச்சு பூஜை அறையிலே பூஜை கூட செய்வார்கள். சில தோஷங்கள்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரத்ன பூஜையெல்லாம் செய்வது உண்டு. அந்த மாதிரி மான்யமாக போற்றத்தக்கதாக வைத்து கொண்டிருப்பார்கள் ரத்னத்தை. அந்த குணமும் அதுக்கு உண்டு. அடுத்தது சொல்றார் சுரக்ஷம் அப்படிங்கிறார். சுரக்ஷம்னா
ரட்சிப்பதற்கு ரொம்பவும் எளிதானதாம். நம்ம தலப்புல முடிஞ்சு வச்சுண்டடலாம் ஒரு ரத்னத்தை. பெரிய வைர அட்டிகையா இருந்தா கூட அதை சின்னதா சுருக்கி புடவைக்குள்ள முடிஞ்சு வச்சுண்டுடலாம். அந்த மாதிரி ரட்சிப்பதற்கு ரொம்பவும் எளியது. அது எவ்வளவு மகத்தை உடையதாக இருந்தாலும் ரக்ஷணம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப எளிதில் நாம் அதை ரட்சிக்க முடியும். அதனால சுரக்ஷம் அப்படின்னார். அடுத்தது சொல்றார் சுக்ரஹம். ரட்சிப்பதற்கு மட்டும் எளிதல்ல, அதை கையாள்வதும் எளிது. ஒரு ரத்னத்தை நம்ம கைக்குள்ள அப்படியே மடிச்சு வச்சுடலாம், சுலபமாக அதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அந்த மாதிரி கைப்பற்றக்கூடியது ரத்னம் அப்படின்னார். அத்ராசம், ஆனதம், ஸ்திரம், போக்யம், பிரகாசகம், மகார்கம், மங்களம், மான்யம், சுரக்ஷம், சுக்ரஹம், இந்த குணங்கள் எல்லாம் ரத்னத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். சாதாரண ரத்னத்துக்கு இது உண்டு, இது உண்டு. சரி, இந்த புராண ரத்னமான விஷ்ணு புராணத்துக்கு இதெல்லாம் எப்படி பொருத்தம் அப்படிங்கறத அழகா சொல்றார் சுவாமி. புராண ரத்னமான விஷ்ணு புராணம் அத்ராசம் அப்படின்னார். அத்ராசம்னா தோஷமற்றது, தோஷத்தை நீக்குவது. எந்த தோஷத்தை நீக்குமாம்? பரம்பொருள் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம்ங்கிற தோஷம் நம்மளுடைய புத்தியில இருக்கே, அந்த தோஷத்தை திராசத்தை அது நீக்குமாம். அதனால அத்ராசம் அப்படின்னார். அடுத்தது ஆனதம். ஆனதம்னா அதை பெற்றவனுக்கு மிகவும் பெருமையை தரும்னு பார்த்தோமே, அந்த மாதிரி இந்த புராணத்தினுடைய பொருளை உணர்ந்தவனுக்கு அது மிக்க ஆனந்தத்தை கொடுக்குமாம். அவனுடைய மனசு நிறைஞ்சி இருக்கும் ஞானத்தால். அதனால ஆனதம் அப்படின்னார். அடுத்தது ஸ்திரம், நிலையானது விஷ்ணு புராணம். அன்னைக்கு பராசர மகரிஷி ஏற்றினதுலேருந்து இன்னி வரைக்கும் அது ஸ்திரமாக அப்படியே நூலாக காப்பாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதனால நிலையானது ஸ்திரம் அப்படின்னார். அடுத்தது போக்யம், அனுபவிக்க உரியது. விஷ்ணு புராண ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்க படிக்க தேனூறும் வாயிலே, அதனுடைய அர்த்தங்களை உணர உணர அமுதுபாயும் மனதிலே. அதனால போக்யமான ஒன்று விஷ்ணு புராணம், போக்யம் அப்படின்னார். பிரகாசகம், விஷ்ணு புராணத்தை பத்தி எவன் அறிவானோ அவனை உலகம் அறியும் அப்படின்னு விட்டார். ஏன்னா விஷ்ணு புராணம் ரொம்பவும் எளிதில் காண்பிக்கக்கூடிய ஒரு நூலாக அமைந்துள்ளது. எதை எளிதில் காண்பிக்கும்? பரம்பொருளை எளிதில் காண்பிக்கும். அதனால இவ்வளவு சுலபமா பரம்பொருளை பத்தி நாம் தெரிஞ்சுண்டுட்டோமே, அதை உலகத்துக்கு சுலபமாக சொல்லலாம் அப்படின்னு ஒருவன் ஆரம்பித்தால் அவன் அவசியம் பிரகாசனம் அடைவானாம். அதனால பிரகாசகம் அப்படின்னார். அடுத்தது மகார்கம், மிகவும் விலை உயர்ந்தது. உலகத்திலே புராணகர்த்தா அப்படின்னு போற்றப்படும் வியாசரே போற்றும் புராணம், அப்பேற்பட்ட மதிப்புக்குரிய புராணம் மகார்கம் அப்படின்னார். அடுத்தது மங்களம், மங்களமான லக்ஷ்மி தேவியை பத்தி சொல்லக்கூடிய புராணம் அப்படிங்கறதுனால எல்லா மங்களங்களையும் கொடுக்கும் விஷ்ணு புராணம் மங்களம் அப்படின்னார். அடுத்தது மான்யம், போற்றத்தக்கது விஷ்ணு புராணம். ஏனென்றால் எம்பெருமானை போற்றுவதற்கு சுலபமான வழியே நமக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த புராணம். அடுத்தது சுரக்ஷம், ரொம்ப எளிதில் காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த புராணம். அதாவது பொதுவா ஒரு இதிகாச நூல் அப்படின்னு இருந்தா அது பாரத தேசத்துல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி இருக்கும், வெவ்வேறு வெர்ஷன்ஸ் வெவ்வேறு எடிஷன்ஸ் இருக்கலாம். ஆனா விஷ்ணு புராணத்தை பார்த்தா உத்தர தேசத்திலேருந்து ஆரம்பிச்சு தட்சிண பாரதம் வரைக்கும் பெரும்பாலும் அதுல வித்தியாசங்கள் ரொம்ப குறைச்சல். அதனால நன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கு, நன்னா ரட்சிக்க முடிஞ்சிருக்கு அந்த புராணத்துல. ஏன்னு கேட்டா அது சுக்ரஹம் அப்படிங்கிறார். சுக்ரஹம்னா அப்படியே கைக்குள்ள நம்ம அடக்கிட முடியும். சின்ன புராணம், 6000 ஸ்லோகங்கள் தான், அதுக்குள்ள இத்தனை விஷயங்களை வச்சிருக்கார். அது சின்ன புராணமா இருக்கிறதுனால அதுல ரொம்ப வேரியேஷன்ஸ் வராத மாதிரி காப்பாத்தவும் பட்டிருக்கு அப்படின்னு நன்கு தெரிகிறது. இப்பேற்பட்ட குணங்களை உடைய இந்த விஷ்ணு புராணம் புராண ரத்னமாக விளங்குகிறது அப்படிங்கிறார். இந்த விஷயங்களையெல்லாம் உடைய விஷ்ணு புராணம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு கேட்டா, தத்வேனயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கததுபாய கதீருதாரஹா அப்படிங்கிறார். சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு மூணு தத்துவங்கள் தான் உண்டு உலகத்திலே.
அந்த மூணு தத்துவங்களை பத்தி நன்கு விளக்கி சொல்றது. உலகத்துல என்ன தத்துவங்கள் இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டுட்டா நம்ம என்ன அடையணும் அப்படின்னு புரிஞ்சுட்டுடுவோம். அது என்ன அடையணும், ஆனந்தத்தை அடையணும், போக்யத்தை அடையணும். போக்யம் அப்படிங்கிறது என்னன்னு காண்பிச்சு கொடுக்கறது, ஆனந்தம் என்னன்னு காண்பிச்சு கொடுக்கறது, அபவர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னு காண்பிச்சு கொடுக்கறது. போக்யம்னா இந்த உலகத்துல நமக்கு சில விஷயங்கள் ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனா அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் அபவர்க்கம். அதை பத்தி சொல்றதாம் விஷ்ணு புராணம். இது மட்டும் இல்லாம இந்த போக்யம், இந்த அபவர்க்கம், இதெல்லாம் எப்படி அடையிறது அப்படிங்கிற உபாயத்தையும் சொல்றதாம். போகாபவர்க ததுபாய கதீருதாரஹா அப்படிங்கிறார் சுவாமி ஆளவந்தார். இது இந்த கிரந்தத்தினுடைய விஷய வைலட்சண்யம் ஆச்சு. இந்த கிரந்தத்தினுடைய வைலட்சண்யம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கிரந்தம் இப்ப சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன கிரந்தம், 6000 ஸ்லோகங்கள் உடையது, 126 அத்தியாயங்கள் உடையது, 6 அம்சங்கள் உடையது, அவ்வளவுதான். அப்பேற்பட்ட சின்ன புராணத்துல எல்லா விஷயங்களையும் பொருத்தி வச்சிருக்கார் மகரிஷி. பொதுவா எந்த ஒரு புராணம் ஆரம்பிக்குமாக இருந்தாலும் அந்த புராணத்துல அந்த தேவதைய பத்தி ஒரு கேள்வி கேட்டிருப்பான். இப்ப லிங்க புராணம்னா சிவனாரை பத்தி ஒரு கேள்வி கேட்டு அந்த புராணம் ஆரம்பிக்கும். ஆனால் விஷ்ணு புராணத்துல மட்டும் பொதுவாக ஒரு கேள்வி கேட்டார் மைத்ரேயர். என்ன கேள்வி கேட்டார், இந்த உலகத்துக்கு யாரு காரணகர்த்தா, யாரு ஜகத்துக்கெல்லாம் சுவாமி அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்டதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை சொன்னார் பராசர மகரிஷி. அப்படி சொன்னது என்னதுன்னு கேட்டா, விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது. அதனாலேயே இந்த கிரந்தத்துக்கு தனி ஏற்றம் உண்டு. அதுதான் விஷ்ணு புராணத்தின் கிரந்த வைலட்சண்யம். அடுத்தது விஷ்ணு புராணத்தை இயற்றிய பராசர மகரிஷியினுடைய வைலட்சண்யம் என்ன, பக்திரு வைலட்சண்யம் என்ன அப்படின்னு பார்த்தா, பராசர மகரிஷி சாக்ஷாத் வசிஷ்டருடைய பௌத்திரன், சக்தி அப்படிங்கிற மகரிஷியினுடைய புத்திரன். இந்த பராசர மகரிஷியை உதாரஹா அப்படின்னு சொல்றார் ஆளவந்தார். ரொம்ப உதார குணம் உடையவராம். ஏன் அப்படின்னு கேட்டா, விஷ்ணு புராணத்தினுடைய கடைசியில பராசர மகரிஷி சொல்ற ஒரு விஷயம், பிரதிஷது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிஹி அபஜன்ம ஜராதிகாம் சமிருத்திம் அப்படிங்கிறார். வேண்டுபவர் வேண்டாதவர் அப்படின்ற பாகுபாடு இல்லாம பகவான் எல்லாருக்கும் அந்தமில் பேரின்பத்தை தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்பேற்பட்ட உதார குணம் உடைய மகரிஷி இந்த கிரந்தத்தை இயற்றிருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு பெருமை. அது பக்திரு வைலட்சண்யம். இப்பேற்பட்ட 3 வைலட்சண்யங்கள் கொண்ட இந்த ரத்னமான புராணத்தை, புராணத்தின் கதைகளை அடுத்த வாரம் முதல் அனுபவிக்க தொடங்கலாம்.